வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை இதே நேரம் உங்களை சந்திக்கிறோம் மழை ஓர் அற்புதம் ஓர் ஆச்சரியம் ஓர் அவஸ்தை எல்லாம் மழைக்கு பொருந்தும் அவஸ்தையும் அதுதான் ஆச்சரியமும் அதுதான் அழகும் அதுதான் அவஸ்தையும் அதுதான் என்பதை அழுத்திச் சொல்லுகிறோம் வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்கிறார் வள்ளுவர் வான் நோக்கி வாழும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது மேலே ஆகாயத்தை பார்க்காம நீங்கள் இருந்திருக்கீங்களா யோசிச்சு பாருங்க ஒன்று மழை வருதான்னு பார்த்துருக்கோம் அல்லது மழை வர்ற மாதிரி இருக்குதான்னு பார்த்துருக்கோம் அல்லது என்ன இவ்வளவு வெயில் அடிக்குதேன்னு பார்த்துருக்கோம் ஆனால் ஆகாயத்தை பார்க்காம நம்ம இருந்ததே கிடையாது ஒருத்தர் சொன்னார் என்னோட மனசில் எத்தனை காயம் ஆறுதல் சொல்லுது ஆகாயங்கிறார் ஆகாயம் எப்படி ஆறுதல் சொல்லுதுன்னா நட்சத்திரமெல்லாம் அதனுடைய காயமாக இத்தனை காயமுடைய நட்சத்திரம் என்கிற காயம் உடம்பின் ஆகாயத்தினுடைய உடம்பில் இருக்கிறது அதை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நம்ம உடம்பில் இருக்கிற காயம் மனசில் இருக்கிற காயமெல்லாம் குறைவுதான்னு ஆறுதல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்கிறார் ஆக மொத்தம் ஆகாயத்தை பார்க்காம நோக்காம இருக்க முடியாது வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் வானத்தை பார்த்து பொய்த்து விடுமா வானம் அல்லது ரொம்பவும் விடுமா வானம் ரெண்டும் அம்பு தான் எல்லாம் அளவாக இருக்கணுங்கிறது மழைக்கு ரொம்ப பொருந்தும் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்புறம் ஆனால் இந்த இடத்துல வள்ளுவர் சொல்லுவது மழையினுடைய நல்ல மழையினுடைய சிறப்பு மழை இல்லைன்னா எதுவுமே இங்கே இருக்காது தண்ணி இல்லைன்னா இருக்காது அது நமக்கும் தெரியும் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி இதுதான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு ரொம்ப தேவையான விஷயம் மன்னவன்னா யாரு அந்தந்த மட்டத்தில் ஒவ்வொருத்தரும் மன்னவர் தான் குடும்பத்துக்கு மன்னவர் ஒருத்தர் மனைவியோ கணவரோ ஒரு கல்லூரிக்கு மன்னவர் முதல்வர் பள்ளிக்கு மன்னவர் தலைமை ஆசிரியர் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு தலைவர் மன்னவர் அப்போ ஒவ்வொருத்தரும் மன்னவர் தான் மன்னவடும் நீயோ வளநாடும் உனதோ அப்படிம்பார் கம்பர் அண்ணா அர்த்தம் நான் நீ மட்டும்தான் மன்னவனா உங்ககிட்ட மட்டும்தான் நாடு இருக்கான்னு அர்த்தம் அப்போ எல்லாருமே மன்னவர் தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு பாரதி சொன்னதற்கு ஒரு நுட்பமான அர்த்தம் இருக்கு குடியரசுத் தலைவர் அந்த நிலையிலே அவர் தலைவர் குடும்பத் தலைவர் அவர் அந்த நிலையிலே தலைவர் குடியரசு தலைவர் நாடு முழுக்க அவருக்கு சக்தி செல்வாக்கு குடும்பத் தலைவருக்கு குடும்ப அளவில் செல்வாக்கு அதுவே பல பேர்கிட்ட இல்லைங்கிறாங்க ஆகவே மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அந்த மன்னவனுக்கு கட்டுப்பட்டு மன்னவனுக்கு கீழே மன்னவனோடு வாழுகிறவர்கள் குடும்பமாக இருந்தால் குடும்பத்தினுடைய மற்ற உறுப்பினர்கள் ஒரு கல்லூரியாக இருந்தா கல்லூரியில் வேலை பார்க்கிற ஆசிரியர்கள் படிக்கிற மாணவர்கள் மற்றவர்கள் அவர்களுடைய அந்த மன்னவன் கோல் நோக்கி கோல் நோக்கினா செங்கோல் செங்கோல்னா நடுவு நிலை தவறாமை நியாயத்தோடு இருப்பது சத்தியத்தை பின்பற்றுவது தர்மத்தின்படி நடப்பது அதான் அறத்தின்படி நடப்பது ஒழுக்கம் பார்ப்பட்டு இருப்பது மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி ஒரு குடும்ப தலைவர் முறையாக நியாயமாக இல்லை என்றால் குடும்பம் அழியும் அதே மாதிரி ஒரு தெருவினுடைய தலைவர் ஒரு ஊரினுடைய தலைவர் கிராமத்து தலைவர் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அடப்போங்க இந்த காலத்தில் நியாயமாவது தர்மமாவது ஒரு வேலையில் ஒருத்தரை நியமிக்கணுமா உறவினர் யார் தெரிஞ்சவங்க யாரு அதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு பார்க்கறது இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்களா நமக்கு உறவினரா இப்படியெல்லாம் எல்லாம் பார்க்கிற தன்மை இருக்குமே அங்கே அவருடைய செங்கோல் அதாவது அவருடைய நடுவு நிலைமை தவறுகிறது அப்படி தவறிப்போனால் அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பது உயர்வடையாது செழுமையடையாது அழியும் அவரையும் அழிக்கும் அதுதான் முக்கியம் இப்போ நம்ம பார்க்குறோமே சேற்றிலே செந்தாமரை கேள்விப்பட்டிருக்கோம் தண்டாமறையும் உடன்பரந்தும் மண்டூகம் தேனை சாப்பிடாது தவளைக்கு பக்கத்திலே தாமரை தாமரைக்குள்ளே தேன் ஆனால் தேனை சாப்பிட்றது யாரு எங்கிருந்தோ வர்ற வண்டு அந்த மாதிரிதான் என்ன நடுவு நிலைமை தவறக்கூடாது என்னங்க இந்த காலத்தில் போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இந்த காலத்துல தான் இது ரொம்ப ரொம்ப தேவை எந்த நிறுவனத்திலும் நியாய தர்மப்படி நடக்கிறவர்கள் அவர்களுடைய நிறுவனம் ஜெயிக்கும் மெல்லமாக ஜெயிக்கும் ஆனால் உறுதியாக ஜெயிக்கும் ஆனால் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கொண்டு வந்து திணித்து யார் செயல்படுகிறார்களோ அவர்களுடைய நிறுவனம் வேகமாக ஜெயிக்கும் அதைவிட வேகமாக அழியும் இது இது நடைமுறை இதுதான் வள்ளுவர் சொல்லுகிற வாழ்க்கை என்பது உறுதி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே இளைய தலைமுறையே தனிப்பட்ட முறையிலே பிடிப்பது பிடிக்காதது வேறு அந்த துறைக்கு அந்த வேலைக்கு தகுதியானவர் என்பது வேறு இரண்டறி இரண்டையும் தெரிந்தால் தெரிந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை செழுமைப்படும் இல்லாவிட்டால் நம்முடைய நடுவு நிலை தவறுகிற குணமே நம்மை அழிக்கும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்